ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பாருங்கள், தெரியுது, லைட்டாக தெரியுது பின்னாடி தெரியல. அது பேர் வந்து பேராக்ளைடிங் சொல்லிட்டு பறக்கிறது. அதனால் அதில் நான் பறக்க போகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு எக்ஸாம்மெண்ட்டு, அப்புறம் ஒரு பயம் எல்லாமே இருக்குது. பார்க்கலாம் எப்படின்ட்டு. யார் தேவை கூட வருவா? அந்த கூட எங்கூட அவர் உட்காந்துருப்பார் நினைக்கிறேன். பின்னாடி உட்காந்துருப்பார், இல்லை உட்காந்துருப்பார், கந்தர்க்கணும் கந்தர்க்கணும் இல்லாத அவ்வளோதான். என்ஜாய் பண்ண, சூப்பராக இருக்கும். தேவா நீ இப்படி சொல்கிற, நீ போவிய தேவா? நான் தான் இங்கே உன்னை பார்த்துன இருக்கேன். அப்புறம் நீ மேலே போவியா? எப்படி இருக்கீச்சலாம்? அருகில் போக போக எப்படி இருக்கிறது? அப்படியே பாருங்க, எங்கள் வண்டி எப்படி நிற்குதுன்ட்டு. அது ஃபேனு பயங்கர ஃபாஸ்ட் இல்லை, சமத்தியாக காத்திருக்குது. ஹெலிகாப்டர் தானே இது பார்க்குறதுக்கானா? ஆனால் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர். ஆமாம், கண்டிப்பாக இருக்கணும். நான் இருக்கேன், என்ன சேர்க்கல நீ கணக்கில் முட்டேன். அங்கேருந்து போடி, அப்போ தான் இங்கிட்டு வரணும். நடந்து வர சொல்கிறாங்க, கொஞ்சம் தூரம் வண்டி போயிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, முன்னால் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. என்ன, நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதே ஒரு பயம் எப்போவுமே கொடுக்க தான் செய்யும். ஆனால் எல்லாருமே மற்றவங்க எப்படின்னு தெரில, பட் எல்லாருமே எல்லாமே நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி காட்டலாம். நானும் நிறையா தடவை போயிருக்கேன் ஃப்ளைட்டில். ஆனால் ஒவ்வொரு தடையும் ஃப்ளைட் எடுக்கும்போது கூட பயம் இருக்காது. ஃப்ளைட் இறங்க போகும்போது இறங்கிடுவோமா அப்படிங்க, அந்த வீல் கீழே தட்டி கொஞ்சம் ஓடுற வரை நம்ம கொஞ்சம் அந்த பயம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பயப்படாத மாதிரி நடிச்சுக்கிறது தான். சொல்லங்கிட்டு வா, காற்று இங்கிட்டு வா, காற்று காற்று தள்ளிடும். ஃபேன் போட்டாங்கல்ல, நிஜமாடா கண்டிப்பாக தூக்கி எறியும். உன்னே தூக்கி எறிய முடியுற அளவுக்கு அது வளம் இருந்தால் தானே அது வந்து அம்மாவையும் தூக்கிட்டு போக முடியும். உன்னையவே தள்ள முடியல, அப்புறம் எப்படி அம்மாவை தூக்கும்? இல்லை அப்படி சொல்ல வரல சலாம். நீ ஒன்று எத்தனை கிலோ அடி? 82. அது எத்தனை கிலோ? 23. உன்னை கூட சுமார் ஒரு 60 கிலோ கூட. அங்கே என்னென்று பார்க்குறாங்க எல்லோரும் வந்து ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்குது. ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்குது, ஹைவே மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னு ஒன்றும் தெரியல. ஒரு ஹைவே பார்த்ததே இல்லையே நம்ம. போகும்போது போய் போய் பார்த்துட்டு போமா அந்த ரோட்டை. எப்படி அவன் இழுத்தவொன்னே பறக்குதா அது? நினைக்கிறேன் I think it's fine. Yes. Just make me your company right now. ஆமாம்மா, ஆமாம். இல்லை அம்மா மூச்சு இதாகல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, காத்தோட்டமாக இருக்கேன். அம்மா கை தூக்கி இருக்காங்க. வீட்டு அந்த பக்கம் பக்கத்து
ஆமா ஹைட்டா பறக்குது. இங்கே ஒரு அப்பா வேற எதை தொங்க விட்டு பறக்கிற மாதிரி இருக்கு. அப்பா இதே தொங்க விட்டு பறக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ளைட் சவுண்ட் அப்படியே இருக்கு. அம்மா பாரு உள்ள உட்காந்துட்டாங்க. Yeah.